Hi everyone, welcome to Kanithan YouTube channel, welcome to SOUNDAR'S AS Academy. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீசர் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து ஒரு க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பாருங்க. சேலரி இஸ் ரிடியூஸ் பை 40% அண்ட் தென் இன்க்ரீஸ் பை 50%, தென் தேர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேலரி ரெடியூஸ் பை 40%னா -40% போட்டுக்கோங்க, இன்க்ரீஸ் பை 50%னா +50% போட்டுக்கோங்க. ஸோ என்ன சேஞ்ச் நடந்திருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். ரெண்டு ஸ்டெப் தாங்க. மொதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த -40 +50 ஆட் பண்ணணும். -40 +50 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து +10 வரும். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது என்ன வருங்க, +10 வரும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த -40 +50 மல்டிபிள் பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், -40 +50 மல்டிபிள் பண்ணீங்கன்னா -2000 வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணா மட்டும் பத்தாது, இந்த ரிசல்ட்ல ரெண்டு டிஜிட் மட்டும் பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சீங்கன்னா 0 கட் ஆயிடும். இப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன வரும், +10 -20 -10 வரும். -10 என்ன அர்த்தம்னா 10% லாஸ்ன்னு அர்த்தம். அதே +10 இருந்தால் கெயின் எழுதி இருக்கலாம், இங்கே -10ங்கிறதுனால 10% லாஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். திரும்ப ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறது ஸ்டெப் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரெண்டு டிஜிட் மட்டும் பாயிண்ட் வைக்கிறது ஸ்டெப் 2. ஆட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணிட்டு ரெண்டு டிஜிட் மட்டும் பாயிண்ட் வைக்கணும், அவ்வளோதாங்க. +10 -20 கிடைக்கும். +10 -20 என்ன வருங்க, -10 வரும். ஸோ 10% லாஸ் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னா கணிதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.